ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் மதுரையில் தான் இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து 99 ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க எங்கே சொல்லி பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மதுரையில் இருக்க 99 ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பிராண்டட் ஐட்டம் தான் இருக்கும். சரி வாங்க, சரி உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து குட்டீஸுகளுக்கு இருக்குது, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குங்க. இது வந்து மதுரையில் தான் இருக்குது, தெப்பக்குளம் பார்த்தீங்களா, தெப்பக்குளம் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸில் நுழையிறோம். நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கு கிட்ஸுக்குள்ளே தான் இருக்கும் பாருங்கள். இங்கே இருக்கிறது எல்லாமே பிராண்டடு, ஆனால் 99 ருபீஸில் தான் ஸ்டார்டிங்கும். இதோட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்டோர் பேரே 99 ஸ்டோர் தான் போட்டிருப்பாங்க. 99 தான் இது ஸ்டார்டிங்கும். கீழே பார்த்துட்டிங்கன்னா குட்டீஸ்க்கு வேண்டியது ஜெர்சி இருக்கும், அப்புறம் சின்ன குழந்தைகளுக்கு வேண்டியது எல்லாமே இதிலே இருக்கும். செட்டாக கிடச்சிரும் உங்களுக்கு, எந்த மாதிரி மாடல் வேணுமோ. ஃபேன்சி மாடல், நல்லா சாஃப்டாக இருக்கும். க்ளோத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு போட்ட எதுவும் இன்ஃபெக்ஷன் வராத அளவுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் எல்லாம் டச் பண்ணி பார்த்து வந்த எல்லா ட்ரெஸ்ஸும் நீட்டாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, ஸ்மூத்தாகவும் இருக்கும். பிராண்டட்னால நல்லா இருக்குங்க பார்க்குற துணிமணி எல்லாமேவும். இப்போ பார்த்துருக்கேன் இந்த ட்ரெண்ட்லேருந்து 99 ஸ்டோர் ஓடிட்டுருக்கோம். அப்போ அந்தளவுக்கு ஃபேமஸாக இருக்குது, நிறையா கூட்டம் இருக்கும், எப்பவுமே ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா பொருள்லாம் வந்து அங்கே ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் நிறையா இருக்குது உங்களுக்கு குட்டீஸ்க்கு, அதனால் எப்போயும் ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த உள்ளே போட்டு வச்சுருக்காங்க, நான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஒன்றுனாவும் எங்களுக்கு வந்து சின்ன குழந்தை இல்லை, அதனால் வந்து நான் சின்ன குழந்தை ட்ரெஸ் எடுக்கலை. சரி வீடியோ எடுக்க போகிறோமே, சரி இருக்கிறவங்க பார்த்துட்டு போய் எடுப்பீங்களே குட்டீஸுக்கு, அதுக்கு தான் சரி வீடியோ எடுக்கிறப்ப எடுப்ப சொல்லி எடுத்து போட்டேன் நான். கீழே தான் அங்கே குட்டீஸுக்கு இருக்குது. நம்மளுக்கெல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் போனோம்னா டாப்ஸ் எல்லாம் மேலதையாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க இந்த குட்டீஸுக்கு ஸ்கர்ட்டுலாம் வச்சுருப்பாங்க. இப்போ நான் காட்டுறது மினி ஸ்கர்ட் இருக்கும், அது க்ளோத் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. சாஃப்டாக இருக்கும், கீழே அப்புறம் ஃப்ரீல் வச்சுட்டு ஸ்மூத்தாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது பக்கத்தில் ஜெர்சி, இங்கே இருக்கிறதுலாம் ஜெர்சியே வச்சுருக்காங்க. எல்லாம் ஒன்றும் மிரரில் தான் இருக்குது, எல்லாம் மிரரான ஃபுல்லாக ஏசி போட்டு மிரர் மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து மேலே போகலாம். வளம் இப்போ வாங்க, மேலே வந்து பார்த்திங்கன்னா டாப்ஸ் கலெக்ஷன்லாம் இருக்குது, அதுவும் பிராண்டடாக தாங்க இருக்குது. வாங்க மேலே போய் பார்க்கலாம். இப்போ மேலே ஏறியாச்சு. மேலே பார்த்தீங்கன்னாக்கு பனியன்ஸ் எல்லாம் மாட்டிருப்பாங்க பாருங்கள். டிஷர்ட் இருக்கும், சிங்கிள் டாப் இருக்குதுங்க, சிங்கிள் வியர் பண்ணுறது அந்த மாடல் இருப்பாங்க. இப்போ எல்லாம் சிங்கிள் பீஸ் போட்டாங்க, அதை மாதிரி போட்டுப்பாங்க. டிஷர்ட்லாம் போட்டிருக்காங்க, இதெல்லாமே ரைட் சைடில் போகிறோம். டிஷர்ட் போட்டிருக்காங்க. கலர்ஸ் கலெக்ஷன்லாம் கம்மியே இல்லைங்க, சூப்பர் குவாலிட்டிங்க. இது பாருங்கள் சிங்கிள் பீஸ், நம்ம லேடிஸு காலேஜ் போகிறவங்களாம் போட்டுக்கலாம். இந்த நைட்டி மாதிரி வியர் பண்ணுற மாதிரி இருக்குது, இதெல்லாம் சிங்கிள் பீஸுங்க. இது பாருங்கள், இது மாதிரில நம்ம செர்கின் போட்டுக்கலாம். இப்போ குழு காலத்தில் இது வந்து ஃபேன் ஓடனால அந்த இது வருது. இப்போ உள்ளே வந்து நம்ம வந்து டாப்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது மேலே நுழைஞ்ச என்ட்ரன்ஸு. इसके बाद आप मेरा लेने का ऐसे मेरा होगा लेकिन ஒன் டபுள் நைன் தான் ரேட்டு. ஏன்டா சைஸ் சின்ன சைஸு, என்ன இப்போ எக்ஸில் டபுள் எக்ஸில் அது எல்லாமே சுமார்லேருந்து பிக் சைஸ் வந்து உங்களுக்கு வந்து 199. ஆங்கிள் அதுவும் 199 எல்லாமே. இது 199 இந்த கம்பெனி, இதில் கோகுலர்ஸ் எல்லா சைஸ் வந்துடும். எல்லாத்துக்கும் பரவாயில்ல, எல்லா கலர்ஸ் எல்லா கலர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே போடலாம். ஸ்மால் சைஸ்ல இருந்து சொல்றேன், ஸ்மால் சைஸ்ல இருந்து ஸ்கூல்
போகிறவங்க காலேஜ் போகிறவங்க இவங்க எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. கம்ஃபர்டபுளாக வருது எல்லாமே. என்ன எல்லாரும் சூப்பராக இருக்கு. இதெல்லாம் இந்த சைடு நில்லுங்க. ஆ ஏ பெட்டர். இது உங்களுக்கு தெரியும், இது வந்து இப்போ ட்ரெண்ட் நல்லா ஓப்பன் மாதிரி இருக்கும் பாருங்க. ஓப்பன் போட் மாடலில் வரும் உங்களுக்கு. பார்த்தா உள்ள ஒரு பீஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த வெளியே ஒரு பீஸ் உள்ள ஒரு பீஸ் வர மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் பாருங்க. ரெண்டு பீஸ் தெரியும் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். இதுவும் அதே ரேஞ்ச் தான் எங்களுக்கு. துணியே நல்லா சாஃப்டாக இருக்குது. 3/4 தான் இப்போ அதை நடக்குது. 3/4 தான் இது. ஓகே. இதில் கலர்ஸில் இருக்கடா நிறைய. நல்லா குண்டாக இருக்கவங்க போடலாமா? சைஸ் நல்லா ஆகலாமா? சாருக்கும் இது ஃபுல்லாக டாப்ஸ் தானே? டாப் தானா? இது வந்து கோல்டன் கலரில் போடுறது. சென்டரில் வந்து கோல்டன் கலர் வர மாதிரி நம்ம பட்டு சாரி எல்லாம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி கோல்டன் கலரில் போட்டுருக்காங்க பாருங்கள். ரெட் பிடிச்சி ரெட்டி ரெட்டு தானே? நல்லா பட்டு சீர் மாடலில் இருக்குது, நீட்டாக இருக்குது. இது நல்லா பார்த்து அகலமாக இருக்குது. ஷார்ட்டாக தான் ஷார்ட் டாப்பு. நல்லா வெயிட்டாக இருக்கவங்களும் போடலாங்க. சைஸு பெரிய சைஸ்க்குள்ள வரும் பாருங்கள். ஏன் சைஸ்க்குள்ள கூட வரும் கை வச்சுருக்கோம். இதெல்லாம் இந்த காலேஜ் கேர்ள்ஸ்லாம் போடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலே மட்டும் ஒரு டிசைன் வரும். மேலே நம்ம போடும் பார்த்தீங்களா, மேலே மிடி மாடல் அந்த மாதிரி மேலே மட்டும் வரும். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், மேலே வந்து கொஞ்சம் ஃபிட்டாக வர மாதிரி இருக்கும். லாங் டாப்பு ஏமா சரி. இது வந்து லாங் டாப்புங்க. அது பாருங்க, கொஞ்சம் பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்குது. அந்த எம்ப்ராய்டிங்லேயே போட்டுருக்காங்க ஒரு லேஸ் பாருங்க. எம்ப்ராய்டிங்கில் ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த லேஸ் வச்சுட்ருக்காங்க ஒயிட் கலரில். சூப்பராக இருப்பாங்க. இந்த ஒயிட் காம்பினேஷன் இதுக்கும் இது பாருங்க. இது இந்த காட்டன்லேயே இருக்குது. க்ளோஸ் நெக் எல்லாம் போடுறீங்களே நல்லா இருக்கும். நம்ம குண்டாக இருக்கவங்களும் இந்த மாதிரி க்ளோஸ் நெக் போட்டோம்னா ஸ்லிம்மாக காட்டும். ரெண்டு பக்கம் கொடுத்துருப்பாங்க பாருங்க. சிம்பிளாக இருக்கும். இந்த பக்கம் டிசைன் போட்டுருக்கும், ஒரு பக்கம் பிளெயினாக இருக்கும்.
உள்ளே அட்டாச் தான் இது பிரிண்ட் இதுலேயே இருக்கும் உங்களுக்கு பார்த்தா ரெண்டுக்கும் மாதிரி ஒரே க்ளோத் தான் அந்த டபுள் டிசைன் போட்டிருக்காங்க கையில் அதே மாதிரி மேட்சிங் பண்ணிருக்காங்க ரெண்டு பக்கம் பட்டன் வச்சு சூப்பராக இருக்கா இது பாருங்க டூ பீஸு உள்ள தண்ணி ஜாயின் பண்ணிருக்காங்க இது டூ பீஸ் பாருங்க வெளியே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா போட்டுருப்பாங்க கொஞ்சம் இந்த நூலெல்லாம் இப்போ பார்த்துப்பீங்க சாரீஸ்ல எல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி நூல் கட்டிட்டு இப்போ இதான் ட்ரெண்ட் நடக்குதெல்லாம் தெரியும் அதே மாதிரி டாப்ஸ் இதில் வச்சுருக்காங்க 3/4 ஹேண்டு தாங்க டாப் வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் முடி மாடலில் வரும் ஒரு லேன் கொடுத்து திரும்பி கீழே வந்து கொஞ்சம் அம்பர்லா மாடலில் வருது ஃப்ரீயாக இருக்கு மாதிரி சூப்பராக இருக்கும் எதுவும் ஜீன்ஸில் போட்டுக்கலாம் லெகிங் கூட போட்டுக்கலாம் அம்பர்லா மாடலா இதெல்லாம் போட்டாலே காலாக ஒர்க்கிங் பண்றவங்களாம் அதை இருக்கவங்க போடலாம் அந்த ஐடி ஃபீல்டில் அந்த மாதிரி போட்டால் சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது நல்லா இருக்கு பாருங்களேன் அம்பர்லா மாடலில் இங்க பாருங்க சிங்கிள் பீஸ் தான் சீல சீல் பண்ணிட்டு மாதிரி பாருங்க ரோஸ் போட்டு துணி நல்லா சாஃப்டாக இருக்குது அந்த பூ கலரில் பாருங்க ஒன் பைப்பிங் கொடுத்துருக்கோம் பாருங்க நீட்டாக இருக்குது கீழே வந்து கொஞ்சம் நேரத்தாக மாதிரி மேலே வந்து கொஞ்சம் கம்மி மாட்டோம் ஆமாம் நைட் ட்ரெஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பேக் சைட் காரணம் பேக் சைட் ரைட் சைடாக இதெல்லாம் சிங்கிள் டாப் சொல்லி யூஸ் பண்ணுறாங்கல்ல சிங்கிள் பீஸ் சிங்கிள் பீஸ் பாருங்க நிறையா ஆ இது நல்லா இப்போ இதே நடக்குதுன்னா சூப்பராக இருக்குது இது ஓப்பன் ஆகுது இது இதே ப்ரிண்டடா இது ப்ரிண்ட் ப்ரிண்ட் இந்த மாதிரி ஸ்டெப்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த பாருங்க எலாஸ்டிக் மாடலில் கொடுத்துப்பாங்க நீட்டாக இருக்கு பாருங்கள் இப்படி நம்ம போட்டோம் இப்படி நின்றுக்கும் நம்ம உடம்பு இப்படி இப்படி நின்றுக்கணும் விட்டோம்னா இப்படி நின்றுக்கணும் இப்போ நம்ம ஸ்லிம்மாக காட்டும் இப்போ ஏன் மாதிரி அதோட வெயிட்டாக இருக்க கூட ஸ்லிம்மாக தான் காட்டும் நல்லா லுக்காக இருக்குது நீங்கள் லெக்கின்னு இந்த மாதிரி ஜீன்ஸு இதெல்லாம் போட்டுக்கலாம் சிங்கிள் பீஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் லெக்கிங் கூட போட்டுக்கலாம் இல்லை சிங்கிள் பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் பாருங்க மேலே பார்த்தீங்கன்னாக்க சிங்கிளாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங் கொடுத்துட்டு கீழே லென்த்தாக இருக்கும் சூதாரமாக இருக்கும் நம்ம போட்ட மாதிரி சிங்கிளாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அவங்க சைஸ் தகுந்த மாதிரி நம்ம சிங்கிளாக யூஸ் பண்ணுறதா பண்ணிக்கலாம் இல்லாட்டி லெக்கிங் போட்டுக்கலாம் ஜீன்ஸ் என்னங்க இன்றைக்கி 99 ஷாப்பிங் பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பிரஸ் பண்ணி தெரியப்படுத்துங்கள்